ஹாய் ரிச்சிகார்னர் வியூவர்ஸ், இன்னைக்கு நாம பன்னீர் ஸ்பெஷல் ரெசிபீஸ்ல கடாய் பன்னீர் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். கடாய் பன்னீர் செய்வதற்கு தேவையான பொருட்கள்: இஞ்சி பூண்டு விழுது, கிராம்பு, பட்டை, ஏலக்காய், பிரிஞ்சி இலை சிறிதளவு, மல்லித்தூள் 1.5 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1.5 டீஸ்பூன், தக்காளி 50 கிராம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு சிறிதளவு, கொத்தமல்லி சிறிதளவு, கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், பொரித்து வைத்த பன்னீர் 200 கிராம், வெங்காயம் 100 கிராம், குடைமிளகாய் 1. செய்முறை: ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கிராம்பு, ஏலக்காய், பட்டை, பிரிஞ்சி இலை சேர்த்து தாளிக்கவும். பிறகு வெங்காயம் சேர்த்து பொன்னிறமாக வதங்கியதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட், தக்காளி, உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆகியவை சேர்த்து கொஞ்சம் தண்ணீர் விட்டு கிளறவும். பிறகு நீலவாக்கில் வெட்டி வைத்த குடைமிளகாய், பொரித்து வைத்த பன்னீர் ஆகியவை சேர்த்து நன்றாக கிளறவும். இறுதியாக கொத்தமல்லி சேர்த்து வதக்கி இறக்கவும். அவ்வளவுதாங்க ருசியான கடாய் பன்னீர் ரெசிபி ரெடி. மாம்ஸ் டேஸ்டி கிச்சன், ராமாபுரம், சென்னை.